சமரசம் செய்யப்பட்ட கணினிகளின் உலகளாவிய பியர் நெட்வொர்க்கை சீர்குலைப்பதை நோக்கமாக கொண்ட மடியூச எனப்படும் ஒரு செயல்பாட்டை முடிப்பதாக அமெரிக்க நீதித்துறை அறிவித்தது. பாம்பு எனப்படும் தீம்பொருள் ரஷ்ய கூட்டமைப்பின் பெடரல் செக்யூரிட்டி சர்வீஸில் FSB உள்ள ஒரு யூனிட்டிற்கு காரணம். நேட்டோ உறுப்பு அரசாங்கங்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் உட்பட 50 மேற்பட்ட நாடுகளில் உள்ள கணினி அமைப்புகளிலிருந்து முக்கியமான ஆவணங்களை திருட துல்லா என்று குறிப்பிடப்படும் பிரிவு கிட்டத்தட்ட 20 ஸ்னேக்கை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. FBI உருவாக்கிய பெர்ஷியஸ் என்ற கருவியை பயன்படுத்தி சமரசம் செய்யப்பட்ட கணினிகளில் ஸ்னேக் மால்வேரை இந்த செயல்பாடு முடக்கியது. FBI ஆனது அமெரிக்காவிற்குள்ளேயே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது. அதே சமயம் அமெரிக்காவிற்கு வெளியே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அறிவிக்க உள்ளூர் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இணைய உளவு பார்ப்பதற்கும் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் பாதுகாப்பை பாதுகாப்பதற்கும் கூட்டு முயற்சியை நீதித்துறை வலியுறுத்தியது. பாம்பு தீம்பொருள் நோய்த்தொற்றுகளை கண்டறிந்து சரிசெய்வதற்கு நெட்வொர்க் பாதுகாப்பாளர்களுக்கு கூடுதல் தகவல் மற்றும் வழிகாட்டுதல் வழங்கப்பட்டது. இந்த செயல்பாடு பாதிப்புகள் அல்லது மற்ற தீம்பொருளை நிவர்த்தி செய்யவில்லை, மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள மேலும் நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தப்பட்டனர். பாம்பு வலையமைப்பின் விசாரணை மற்றும் சீர்குலைவு FBI நியூயார்க் கள அலுவலகம் FBI இன் சைபர் பிரிவு நியூயார்க்கின் கிழக்கு மாவட்டத்திற்கான அமெரிக்க வழக்கறிஞர் அலுவலகம் மற்றும் தேசிய பாதுகாப்பு பிரிவின் எதிர் புலனாய்வு மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு பிரிவு ஆகியவற்றால் வழிநடத்தப்பட்டது. கூட்டுறவில் தனியார் துறை நிறுவனங்களும் முக்கிய பங்கு வகித்தன.